கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்த யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் வரவேற்றுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தனை பேர் உற்சாகத்தோடு இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷத்தோடு இருக்கீங்க? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து ஒரு சிரிப்போட கர்த்தரவங்களை நேசிக்கிறான்னு சொல்லுங்க. சிரிச்சுட்டு சொல்றீங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புத்தகம் 5:1 கர்த்தாவே, கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும், என் தியானத்தை கவனியும். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே அவருடைய காரியங்கள் போன்ற கஷ்டங்கள் பிரயாசங்களின் நடுவே பாடினதான, அல்லது ஜெபம் என்று சொல்லலாம், பாடினதான சங்கீதம் தான் இந்த 5வது சங்கீதம். இதில் தான் முதலாவது அவன் சொல்லுகின்றான், கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். ஒருவன் பிரச்சனையோடு காணப்படுவானால், வேதனைகள் துன்பங்கள் அவனை சூழ்ந்து கொண்டு இருக்குமானால், அவனுடைய வாழ்க்கையில் இருக்க தியானம் எதுவாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் அதுதான் செஞ்சிட்ருக்கீங்களோ, வேத வசனத்தை வாசிச்சுட்டு வரவங்க போகிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் பாருங்கள், எனக்கே பிரச்சனை, எனக்கே பலவீனம், இதை தான் சொல்லுவோம். சங்கீதக்காரனுடைய தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதாய் காணப்பட்டதா என்று தெரியவில்லை. ஆனால் அவன் சொல்கின்றான், கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். ஏன்னா அவன் பிரயாசத்தோடு இருக்கின்றான், பிரச்சனைகளோடு காணப்படுகின்றான். இங்கே சொல்ல போணுமானா, நம்மளுடைய சபையில் இப்போ கை தூக்க சொன்னால் சொல்லிடுவாங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது, இருக்குதானே? ஏதோ ஒரு பிரச்சனை, சிறிய பிரச்சனைகளாய் காணப்படலாம், பெரிய பிரச்சனைகளாக இருக்கலாம், ஒருவேளை ஃபினான்ஷியலி பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை இந்த மாதம் கிறிஸ்மஸ் மாதமாச்சே என்ன செய்யலான்ட்டு யோசிக்கிறதான காரியம் கூட இருக்கலாம். இவ்விதமான ஒரு சூழ்நிலை தான் தாவீதுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. ஆனால் அவன் செய்தது என்னவென்றால், விண்ணப்பம் பண்ணுகின்றவனாய் அல்லது ஜெபம் செய்கின்றவனாய் காணப்படுகின்றான். 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் ராஜாவே, என் தேவனே, என் தேவனே, வேண்டுதலின் சத்தத்தை, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். என்ன சொல்றான்? அவனுக்கு இருந்ததான ஒரு நம்பிக்கை என்றுதான் சொல்ல வேண்டும். தாவீதுக்கு இருந்த விசுவாசம் என்னவென்றால், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். அவனுடைய விண்ணப்பமாய் காணப்படுகிறது. அவனுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டருள வேண்டும் என்று அவனுடைய சிந்தையும் எண்ணமும் ஏக்கமுமாய் காணப்படுகிறது. 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டு, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே, காலையிலே உமக்கு நேரே வந்து, உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி ஆயத்தமாகி காத்திருப்பேன். எப்படி சொல்றான் பாத்தீங்களா? சங்கீதக்காரனுடைய தாவீதின் அனுபவம் என்னவென்றால், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். எப்பங்க சொல்லுங்க, பக்கத்துல பாட்டு சொல்லுங்க, எப்ப கேட்பாராங்க கர்த்தரு? கையை கொடுத்தே சொல்லிருங்க, அப்பதான் அவங்கள பார்த்து சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வர வாரங்களில் காலை ஜபம்லாம் இருக்கு, அதுக்குதான் உங்களை சொல்றேன், வேற எதுக்கும் இல்லை. காலையிலே சொல்லுங்களே, என் சத்தத்தை கேட்டருளுவீர். கேட்பாரா? நம்பிக்கை இருக்கா? விசுவாசம் இருக்கா? காலையில் என் ஜபத்தின் சத்தத்தை அவர் கேட்பாருங்க. இதுவரைக்கும் உங்களுடைய ஜபத்திற்கு பதில் வராமல் இருக்கலாம், காலையில் நீங்கள் எழுந்து ஜெபம் பண்ணி பாருங்க, இல்லை கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து பாருங்க, கர்த்தர் நிச்சயம் என்ன செய்ய போறாரு, என்னுடைய ஜபத்தின் சத்தத்திற்கு கேட்க போகின்றார். கீழே அடுத்த வரி சொல்லுகிறது, காலையிலே, காலையிலே உமக்கு நேரே வந்து, உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி, ஆயத்தமாகி காத்திருப்பேன், காத்திருப்பேன். 2வது காரியம், நமக்கு தேவையான காரியம் என்ன?
ஆயத்தம். என்னங்க தேவை? சத்தமாக தான் சொல்லுங்களே, ஆயத்தம். கிறிஸ்மஸ்க்கு எத்தனை பேர் ட்ரெஸ் வாங்கிட்டீங்க? கையை தான் தூக்கி பாருங்களேன். வாங்கினவங்க இருக்காங்க நிறைய பேர். சிலர்லாம் கை இப்படி இருக்கு. ஒருவேளை கையை முழுசாக தூக்கிட்டேன்னா பாஸ்டருக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணுமோன்ட்டு தோணுதோ தெரில. நான் அப்படி கேட்குற ஆளும் இல்லை. கிறிஸ்மஸ் வர்றதுக்கு இன்னும் 10-15 நாள் இருக்குது. ஆனால் என்ன செஞ்சுருக்கீங்க? ஆயத்தமாக இருக்கீங்க. புதிய ட்ரெஸ்ஸு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கேக்குக்கு இப்பயே ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணார் முந்தா நேற்று, பாஸ்டர் உங்களுக்கு கேக் எத்தனை கிலோ வேணும் பாஸ்டர்? இப்பயே ஆர்டர் வாங்கிடும் பாஸ்டர், இன்னும் ஃபைவ் டேஸ் தான், கடைசி 5 டேஸ் தான், அதுக்கப்புறம் ஆர்டர் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க பாஸ்டர் அப்படின்ட்டு. என்ன ஒரு காரியத்திற்காக இப்பொழுதே நாம் ஆயத்தமாகின்றோம். நாம் ஒரு புதிய ஆண்டை எதிர்நோக்கு காணப்படுகின்றோம். நாம் எவ்வளவாய் ஆயத்தத்தோடு காணப்படுகின்றோம். நம்முடைய ஜெபத்தில் எத்தனையோ காரியங்களில் குறைவுபட்டவர்களாய் தான் காணப்படுகின்றோம். அநேக சமயங்களில் கர்த்தருக்கு செய்கின்றதான ஊழியத்தில் பல காரியங்களில் ஆயத்தமற்றவர்களாய் காணப்படுகின்றோம். ஒரு கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாளில் ஒரு பொருத்தனை செய்வோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வந்து நான் ஜெபிக்க எனக்கு தகுதிப்படுத்துங்க, அல்லது எனக்கு ஒரு வாஞ்சையை உருவாக்குங்க என்று. தாவீது அதிகாலையிலே கர்த்தரை தேடும்படி அவன் என்ன செய்தானாம்? ஆயத்தமாகின்றவனாய் காணப்படுகின்றார். வேதத்தில் பார்ப்போமானால் ஆயத்தமாய் காத்திருந்தவர்களுக்கு அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை அருளுகின்றவராய் காணப்பட்டார். உதாரணமாய் சமயம் போனது நிமித்தமாக உதாரணமாய் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் உங்களோடு கோடிட்டு காட்டும்படி விரும்புகின்றேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3:16-17 வாசிக்கலாம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே, எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும், உங்கள் மிருக ஜீவன்களும், குடிக்கும்படிக்கு, இந்த பள்ளத்தாக்கு, தண்ணீரால் நிரப்பப்படும் என்று, கர்த்தர் சொல்கின்றார். உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் சொல்கின்றதான காரியம்தான். நீங்க வந்து ஜெபத்தில் ஆயத்தமாக இருப்பீர்களானால் கர்த்தர் வருகின்ற ஆண்டிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போகின்றார். இவ்வளவுதானா? முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஆயத்தம் காணப்படுகிறதா? ஆயத்தம் இல்லாம கொண்டு வந்து தண்ணியை நிரப்ப முடியுமா? குழியை வெட்டலைன்னா தண்ணி நிரப்ப முடியுமா? எனக்கு ஆசீர்வாதம் வேணும் என்று கர்த்தரிடத்தில் கேட்காம நீங்கள் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆணித்தரமாக சொல்கிறேன், இன்றைக்கி வேணால் எழுதி வச்சுக்கோங்க, நான் கேட்காம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் எனக்கு பார்த்து அந்தந்த நேரத்துக்கு தருவார் என்று காத்து கொள்ளாமல் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கேட்கின்றவர்களாய் காணப்படுவோம், ஆயத்தப்படுகின்றவர்களாய் காணப்படுவோம். அதான் இங்கே சொல்லப்படுகிறது. மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே, எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும், மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு, தண்ணீரால் நிரப்பப்படும் என்று, கர்த்தர் சொல்கின்றார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நிரப்ப போகின்றார். ஒரு ஆயத்தத்தோடு இந்த வருஷத்துல முடிப்பீர்களானால் கர்த்தர் அந்த ஆயத்தத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தருவார். தருவார் தானே? நம்புறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. ஒரு அர்ப்பணம் செய்யுங்க. கர்த்தாவே, இந்த வருஷத்தில் நான் ஆயத்தப்பட என்னை தகுதியுள்ளவனாய் மாற்றுகின்றவர், எனக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவியை தாங்கன்னு கேட்போம். இங்கே நடந்த சம்பவம் என்ன என்பதை வசனம் 20 வாசிக்கிறோம்.
மறுநாள் காலமே, மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில், பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய், தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்ததினால், வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பி, தேசம் தண்ணீரால் நிரம்பிட்டு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தினால் நிரப்பணும்னா ஜபத்தினால் நீங்க நிறைய வேண்டும். அதான் சொல்றேன், வேற ஒரு காரியமும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் போய் யார்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் கொடுங்க, அதை பண்ணுங்க, இது பண்ணுங்கன்ட்டு இல்லை. நீங்கள் தனித்திருந்து ஜெபிப்பீர்களா? ஆனால் கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நிரப்ப முடியும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.